நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம், ஆடி மாதத்துக்கு என்ன, ஆடி மாதம் முதல் நாள் என்ன பூஜை பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்மளோட அன்னைக்கு அன்றைய வேலைகளை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற தகவல்களை கொடுத்துருந்தேன். எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அடுத்தது ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். நல்ல நமக்கு ஒரு நல்ல சக்திகளை, நல்ல ஆற்றலை, நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நாள் வந்து ஆடி வெள்ளி. இந்த ஆடி வெள்ளியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு ஒரு அம்பாள் கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. நிறைய மாற்றங்கள் வரும் உங்கள் வாழ்க்கையில். ஆடி வெள்ளிக்கிழமையும் செவ்வாடை கட்டுங்க, சிகப்பு புடவை கட்டுங்க. உங்களோட இன்ஸ்கார்ட்லேருந்து இன்னாஸ் வரைக்கும் எல்லாமே சிகப்பாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதாவது இன்னொரு விஷயம், பெண்களுக்கு தாழ்மையாக நான் சொல்கிற ஒரு தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். கிழிந்த பாவாடைகளை கட்டாதீர்கள். உங்களோட கடன் அங்கே தான் ஆரம்பிக்குது. அதனால் இன்னர்ஸ், அதாவது நம்மளோட உள்ளாடைகள் அப்படிங்கிறது, அது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப சுத்தமாகவும், அது ரொம்ப நாள் பழசாக வச்சு போடுறது நமக்கு மேலும் மேலும் நிறைய சிக்கல்களை, நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதா இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய கடன் வாங்குறீங்க, நிறைய அதிக, அதாவது ஒரு பொருளை கடன் கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி கடன், அதாவது ஒரு டிவினா ஒரு லோனில் வாங்கி, அதெல்லாம் விட நம்ம போடுற உள்ளாடைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. ஏன்னா இந்த உள்ளாடைகள் வந்து ரொம்ப பழசாக கிழிஞ்சு போய், ஆண்களாக இருந்தால் ரொம்ப ஓட்ட ஓட்டையாக இருக்கிற பனியன் போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. அதெல்லாம் நம்மளை வந்து ஒரு தரதரத்துக்கு தான் கொண்டு போகுது. அதனால் இதெல்லாம் தவிர்த்துருங்க. பெண்கள் நிச்சயமாக கிழிந்த பாவாடைகள், பாவாடை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிழிஞ்சு நூலெல்லாம் தொங்கும், அந்த மாதிரி பாவாடைலாம் கட்டாதீங்க. கொஞ்சம், அதாவது ரெண்டு பாவாடை இருந்தால் கூட அதை துவைச்சி சுத்தமாக, அதாவது நல்லா கட்டுங்க. நல்ல அதுக்கெல்லாம் பெரிய செலவு ஒன்றும் ஆக, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 250 ரூபா நீங்கள் செலவு பண்ணால் போதும். அதுக்கு செலவு பண்ண தயங்காதீங்க. அது உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா எவ்வளோ போய் மருந்து மாத்திரை வாங்குறீங்க, அதுக்கு செலவு பண்ணுற காசை இதுக்கு பண்ணுங்க. நிச்சயமாக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாற்றம், உங்களோட அவர்கள் ஆரோக்கியம் மேம்படும். இதை வந்து குறிப்பாக வச்சுக்கோங்க. இதில் கூடுதலாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் இன்னர்ஸ் கூட சிகப்பாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நல்லா பிளட் ரெட்டு, நல்லா சிகப்பு கலர் புடவை இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும், ஆடியில் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கட்டுங்க. ரொம்ப சிறப்பு. கோவில்களுக்கெல்லாம் கட்டிட்டு போங்க. ஒரு புதுசாக கூட ஒரு காட்டன் சாரி வாங்கி கட்டுங்க. நல்ல விஷயம், வாய்ப்பு இருக்கிறவங்க, இல்லாதவங்க இருக்கிறத கட்டுங்க, தப்பு கிடையாது. இது போலவே இது போல் கட்டிக்கிறீங்க. ஏற்கனவே ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு கட்டின மாதிரியே ஆடி வெள்ளிலையும் கட்டிக்கோங்க. குறிப்பாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6:00 to 7:00 நீங்கள் சில பொருட்களை உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, உங்களுக்கு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். வீட்டில், அதாவது நம்ம வீட்டில் உள்ள உங்களுக்கு மாரியம்மன் படமோ இல்லை வந்து காமாட்சி படமோ, மீன் எந்த படம் இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கு ஒரு வேப்பலை கொண்டு வந்து வைங்க. வேப்பலை இந்த ஆடி மாதம் முழுவதும் வாசலில் டெய்லி கூட நீங்கள் வந்து வேப்பலை கட்டலாம், தப்பு கிடையாது. மாவிலை கட்டுற மாதிரி வேப்பலை கட்டுங்க, ரொம்ப சிறப்பு. எந்த தொற்று நோய்களும் உங்கள் வீட்டில் கொடுக்குற குடும்ப நபர்களுக்கு வராது. அது போலவே உங்கள் இந்த சுவாமிகிட்ட அம்பாள்கிட்ட நீங்கள் வந்து இந்த வேப்பலை வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த நேரத்தில் காலையில் 6 to 7 கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு, மஞ்சள் தூள் 50 or 100 grams உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு, கூடுதலாக துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்து வைங்க. அதுபோலவே சந்தன ஊதுபத்திகளை அந்த நேரத்தில் பொறுத்து வைங்க. 4 ஊதுபத்திகள் சிறப்பு. தீபம் வந்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. அந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு காலையில் 6:00 to 7:00 செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு சின்ன கட்டி அளவுக்கு, ஒரு சாக்லேட் அளவுக்கு கல்கண்டு, சாரி, வெல்லம் போட்டு வச்சுருங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் போட்டு வச்சுருங்க அந்த நல்லெண்ணெயில். அந்த எண்ணெயை நல்லா குலுக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயை ஊற்றி தாமரத்தண்டு திரி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு எனர்ஜி. அங்கே வந்து எனர்ஜியை மாற்றிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும். நம்ம நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகும், நம்மளோட ஆரா ஸ்ட்ராங் ஆகும். இது போல் நல்ல விஷயங்களை இந்த ஆடி வெள்ளி அன்னைக்கு தவறாமல் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ரொம்ப நீங்கள் நினச்சி பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதாவது காலையில் குளிச்சுக்கிறோம், ஒரு சிகப்பு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், வீட்டில் வந்து இது போல் நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறீங்க, 4 சந்தன ஊதுபத்தி பொருத்தி வைக்கிறீங்க,
அது அம்பாளுக்கு வந்து வேப்பலை வச்சிடுறீங்க, வாசலில் வேப்பலை கட்டுங்க, வாசலில் தீபம் ஏற்றுங்க. அப்படி வீடு நினச்சி பார்த்தீங்கன்னா வீடு அப்படி ஒரு மங்களகரமாக இருக்கும். இதுபோல் இந்த ஆடி வெள்ளியில் தவறாமல் பண்ணி இந்த ஆடி முடியும் போது ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரிய தகவலை சொல்லியிருக்கேன். சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி.